ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு என்னென்ன பொருள் தேவை என்னங்கிறத பற்றி இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி ரியல் கம்பெனியோட பிவிசி டேப்பு, வால் மிக்சர், சவரு, ஆங்கிள் வால்வு இதெல்லாம் பற்றி எப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இப்போது ரியல் கம்பெனியோடதுங்க இது எல்லாமே. கொஞ்சம் வாரண்டி பார்த்திங்கன்னா 36 மாதம் எல்லாமே வாரண்டி இருக்குங்க. கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா ரிட்டர்ன் நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, இல்லாட்டி அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்துங்க உங்களுக்கு ரியல் கம்பெனியோடதுங்க. நல்ல ப்ரெஷரும் ஓரளவுக்கு நல்லா கிடைக்குங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிபி டேப் அளவுக்கு அதனோடய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு இதனோடதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே வந்துங்க ஒரு 4 பாத்ரூம்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய வீடு தாங்க, 6000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. இதுக்கே வந்து நம்ம ரியல் கம்பெனியோட இதாக போட போகிறோங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி பிவிசி ஐட்டம் போடுறதுனா ரியல் கம்பெனியோடது கண்டிப்பாக ஒரு டைம் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் கம்மி தாங்க எல்லாமே. பார்த்திங்கன்னா சிபி டேப்பு விட உங்களுக்கு பிவிசி ரொம்ப விலை கம்மிங்க. இது பார்த்திங்கன்னா வால் மிக்சர், இதுதான் வால் மிக்சரு. இது ரியல் கம்பெனியோடது. இதில் வந்து 2-3 கலர் அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பாருங்கள், எப்படி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இது வாங்கிக்கலாம். இது நல்லா இருக்குங்க. ப்ரெஷர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபி டேப்பை விட பிவிசி டேப்பெல்லாம் இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக வருங்க. நம்ம நினைக்கிற அளவுக்கு நல்லா சவரோ மற்ற எல்லாமே வந்து ஸ்பவுட்டு சவர் எல்லாமே தண்ணி ப்ரெஷர் நல்லா இருக்குங்க. ஆங்கிள் வால்வுங்க, டேப் இதுதாங்க, இதுதான் டேப்புங்க. பார்த்திங்களா டேப் எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது பார்க்குறக்கு. ரியல் கம்பெனியோடது. இது பில்லர் கார்க் வாஷ் பேஷனுக்கு மாட்டுறீங்களா அதுங்க, எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்க ஹெல்த் வாஷ், வெஸ்டர்ன் டாய்லெட்டு பக்கத்தில் மாட்டுவா ஹெல்த் வாஷுங்க, நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஆங்கிள் வால்வு. நம்ம பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு மற்றபடிக்குங்க வாஷ் பேஷனு இந்த ஏரியாவில் மாட்டுவோம். ஆர்ஓ சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு வர இடத்துக்கு போகிறோம், இந்த ஆங்கிள் வால்வு மாட்டுவோம். இப்போ இது எப்படி மாட்டலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு எத்தாதுங்க. உள்ளே வந்து அந்த நிப்பிள் வச்சு பைப் வச்சுக்கிற பாருங்கள், எஃப்டிஏவோ ஏதோ எல்போவோ ஏதோ வச்சுருப்போம், அது பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டும்போது உள்ளே போயிடுச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி சிபி எக்ஸ்டென்ஷன் ஒன்றும் போட்டுக்கலாம். அந்த மரம் வெளியே வர்றதுக்கு வேண்டி சிபி எக்ஸ்டென்ஷன் போட்டு தான் மாட்ட முடியுங்க, டைரெக்டாக மாட்ட முடியாதுங்க. இதுக்கு வந்து டப்ளான் டேப்பும் செல்லாக்கு சுற்றி டைட் வச்சுக்கிறாங்க. எல்என்ஜி இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி எல்என்ஜி 10 mm இல்லை 12 mm எல்என்ஜி இருக்குங்க, அதை வச்சு உள்ள வச்சு டைட் பண்ணி விட்டுடலாம். செல்லாக்கு போட்டு போகணுங்க, டப்ளான் சுற்றிக்கோங்க. உள்ளக்கிறது வந்து நம்மளுக்கு ப்ராஸ் மாதிரி இந்த சிபி எக்ஸ்டென்ஷன் நிப்பிளும் வந்து உங்களுக்கு பித்தால தான். அதனால் வந்து இதில் மறை எதுவுமே கம்ப்ளைண்ட் ஆகாது. ரொம்ப நாளைக்கு இருந்தாலும் துருவேறதோ மற்றபடிக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க. எல்என்ஜி வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணுங்க. முடிஞ்சளவு ஓரளவுக்கு டைட் பண்ணிட்டோங்கன்னா லீக்கேஜ் ஒரு ட்ராப் கூட வராதுங்க. இது எல்என்ஜியில் மட்டும்தான் டைட் பண்ண முடியுங்க. அவ்வளோதாங்க பார்த்தீங்களா, டைட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாஞ்சு எடுத்து போட்டுக்கலாம். உள்ள கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, பிளாஞ்சு வச்சு பார்க்கணுங்க. கரெக்டாக சோத்தில் கேப் இப்படி கொஞ்சம் இருந்ததுன்னா பின்னாடி அதைக்கு அந்த இதை வந்து இந்த இது மாதிரி இது வருங்க, துளி மிஷினில் கிரைண்ட் பண்ணி விட்றலாங்க. கிரைண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிரு, தேய்ச்சி விட்றலாங்க. இந்த மிஷினில் வந்து இது தேய்ச்சிக்கலாம். லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அட்டப்ளேடு போட்டு தேய்ச்சிங்கன்னா வருங்க மாதிரி கரெக்டாக வந்துருங்க மட்டத்துக்கு. உனி வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக சவுத்தோட மட்டத்துக்கு வரும் பாருங்க. பார்த்தீங்களா சவுத்தில் ஒட்டிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இப்போ வந்து டேப் வந்து அதே மாதிரிங்க டப்ளான் டேப் சுற்றி மாட்டி விட்டுறலாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த டேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு எஸ்எஸ் கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா மற்ற டேப்பில் பிவிசினா பிவிசி மட்டும்தான் இருக்குங்க. உள்ளே பார்த்திங்கன்னா அதெல்லாம் இரும்பும் இருக்குது கலந்துருக்கு. எஸ்எஸ்ஸில் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இது நம்ம டைட் பண்ணும்போது கட் ஆகுங்கிற பயம் இருக்காது நம்மளுக்கு. வந்து நல்லா டைட் பண்ணும்போது பிவிசி அதனால் படங்கு கட் ஆகுது, கட் ஆகாது பார்த்திங்கன்னா. அவ்வளோதான் முடிஞ்சுங்க. டப்ளான் டேப் போட்டு சுற்றி மாட்டி விட்டாச்சு, வேலை ஈஸியாக முடிஞ்சது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வாஷ் பேஷன் மாட்ட போகிறோங்க. இன்னும் மாட்டலை. இந்த இடத்துக்கு ஒரு ஆங்கிள் வால்வு மாட்டிக்கிறோம் நம்ம பாருங்கள். தண்ணி இப்போது எல்லாமே தண்ணி லைன் சப்ளையில் கொடுத்தாச்சு, தண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம் ரியல் கம்பெனியோடது எப்படி இருக்குது பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது.
உங்களுக்கு அந்த ஆங்கிள் வால்வை கொஞ்சமாக தான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். பார்த்தீங்கன்னா வால் மிக்சரில் சவரில் ஓப்பன் பண்ணிக்குதுங்க. இப்போ ரெண்டு வால்வுமே க்ளோஸு ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள் ஸ்பவுட்டில் தண்ணி வருது கீழே. நல்லா உங்களுக்கு ஃபார்ம் ப்ளோவில் வந்து ரொம்ப நல்லா வருதுங்க. இது பார்த்திங்கன்னா கோல்டு வாட்ரு, இது பார்த்திங்கன்னா ஹாட் வாட்ரு, இது ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டருங்க. இது வந்து ஸ்பவுட்டுக்கும் சவருக்கு மிக்ஸ் பண்ணுறது, மாற்றிக்கிறது, சென்டர் ஆஃபு இந்தல்ல சவருக்கு போகுங்க. பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் வந்து சவருக்கு வருதுங்க. இந்தல்ல போட்டிங்கன்னா கோல்டு வாட்டர் சவர். அது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது இப்படி தாங்க, ரெண்டே ஆவரேஜாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃபு இந்தல்ல வந்து ஸ்பவுட்டுக்கு வரும். பார்த்திங்கன்னா ரெண்டையும் இப்படி அளவாக நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே சவருக்கு திருப்பி விட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வெஸ்டர்ன் டாய்லெட் க்ளோசெட் வருதுங்க. இதுக்குண்டான லைனு கனெக்ஷனுங்க தான் வச்சுருக்குறோங்க, எழுத்து வாஸ் ஒன்றுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷன், அதாவது கனெக்ஷன் டியூப்லேருந்து ஃப்ளஷ் டேங்க்கு போகிறது ஒரு கனெக்ஷன் வச்சுருக்குறோம். ரெண்டு லைன் இருக்குது இந்த இடத்துக்கு. இது வந்து ஃப்ளஷ் டேங்க்கு போகிறதுங்க. இது பார்த்திங்கன்னா கனெக்ஷன் டியூபுங்க, அந்த இதுக்கு போகிறதுங்க, அதாவது ஃப்ளஷ் டேங்க்கு போகிறது, வெஸ்டர்ன் டாய்லெட்டோட ஃப்ளஷ் டேங்க்கு போகிறக்குண்டான லைனு. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேப் கேட்டிருக்காங்க இதில் வந்துங்க, அதனால் வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஃப்ளோ டேப் ஒன்று மாட்டிக்கிட்டுங்க. இதுலேயும் உங்களுக்கு நுர மாதிரி தான் தண்ணி ஊற்று, ஃபார்ம் ஃப்ளோ டேப் கூறமே நுர மாதிரி தான் தண்ணி ஊற்றுங்க. இவ்வளோதான் ஒரு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்க்கு தேவையான பொருள் என்னென்ன என்ன பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வேணுங்கிற போது இப்படி தான் வாங்கி மாட்டணுங்க. ஒன்றா சிபி மாட்டுவீங்க, இல்லாட்டி பிவிசி மாட்டுவீங்க. பிவிசி போகும்போது ரியல் கம்பெனியும் நல்லா இருக்குங்க, 3 இயர்ஸ் வாரண்டி எல்லாமே கொடுக்குறாங்க. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.